மக்கள் வந்து நல்லா சிந்திக்கணும். யார் யார் அரசியலுக்கு எதற்காக வராங்க, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட கருத்தியல் என்ன, அவங்களோட தத்துவம் என்ன, இதெல்லாம் வந்து அவங்க முதல்ல புரிதலோடு இருந்தால் தான் அவங்களால ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த புரிதல் வந்து தமிழக மக்கள்கிட்ட மிக மிக குறைவாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இப்போ தான் அவங்க அதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க, அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜனநாயக முறையில் உண்மையான மக்களாட்சி முறையில் இந்த தேர்தல் அமையுமா அப்படின்னு பார்த்தா அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தான் நம்ம எல்லா தேர்தலுக்கும் பயன்படுத்த போகிறோம், கார்கி நகர் தேர்தலுக்கும் அதுதான் பயன்படுத்த போகிறோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்வெட்டி வித்தை. அந்த கண்வெட்டி வித்தியில் யார் ஜெயிக்கணும் யார் போகணுங்கிறது நம்ம கையில் கிடையாது. நீங்கள் ஓட்டு, இப்போ நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன், என் ஓட்டு அந்த கட்சிக்கு தான் விழுந்துச்சுங்கிறது எந்த நான் தெரியாது எனக்கு. அது ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் இதில் விழுகுது, அது ஏன் மாற்றி வச்சுருந்தானா? ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் மாற்றி வைக்க முடியும்ல, தாங்கள் விருப்பப்படுறவர்களை கொண்டு வர முடியும்ல. இப்போ ஒரு சின்ன ஒரு இது பாருங்க, இன்னைக்கு ஊடகங்கள் இருக்கு, ஊடகங்கள்ல கருத்து கணிப்பு நடத்துறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த ஊடக கருத்து கணிப்புங்கிறது மக்களுடைய வித்தை வந்து பிரதிபலிக்கிறது கிடையாது. என்னடா அது என்ன சப்பு தப்பா சொல்றாங்கன்னு தான் நமக்கே வீட்டுலேருந்து பார்க்கும்போது நமக்கு தோணும். அதே போல இன்னைக்கு ஊடக கருத்து கணிப்பு வந்து ஒருத்தர் ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணதுன்னு வைங்க, நம்ம மக்கள் இவரை ஜெயிக்க போறாரு, இவருக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அவரை ஆதரிக்க போறது கிடையாது, நம்ம நமக்கு பிடித்த ஒருத்தர் ஆதரிச்சு ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல போடும்போது அந்த ஜெயிக்க போறாருன்னு சொல்ற ஒருத்தருக்கு அந்த ஓட்டு மாறி போச்சுன்னா நமக்கு என்ன தெரியாம போகுது, நம்ம எல்லார்ட்டையும் கேட்கப்படுது கிடையாது. இது நடந்திருக்கு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வந்து இந்த மாதிரி இது முறைகேடாக அதை செய்ய முடியும். இது எத்தனையோ பேர் செஞ்சு நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாங்க, இணையதளத்திலே தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ இந்த ஓட்டிங் முறையை வச்சுக்கிட்டு மக்களாட்சி முறையில் இது எப்படி சாத்தியப்படும் இந்த எலெக்ஷன்? ஓட்டிங் மிஷினை ஒழிக்கணும். இங்கே போராட வேண்டிய அடிப்படை வந்து மக்களாட்சி தான் இது. மக்களாட்சியில் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கும். முதல்ல மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, முதல்ல மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க வரட்டும், அவங்க சரியானவங்க தப்பானவங்க ரெண்டாவது, மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க தான் வரணும். ஆனால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் அது சாத்தியம் இல்லை. அதனால எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எப்படியாவது வந்து எப்படி சொல்றது, அதை வந்து இந்த சிஸ்டத்துலேருந்தே தூக்கி போட்டணும். இது நம்ம இந்திய நாட்டுக்கும் இல்லை எந்த நாட்டுக்குமே இது பொருந்தாது. உலக நாடுகள் நம்மளை விட வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு பேலன்ஸ் சிஸ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்திட்டம் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அதாவது அடுத்த கட்ட அரசியல் தலைவர்களாக வரக்கூடியவர்கள், அவர்கள் கட்சியில் கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக தான் போராடணும். ஏன்னா அவங்க உண்மையாகவே இந்த இனத்தையோ இந்த மக்களையோ காப்பாற்றணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் அவங்களால ஜெயிக்கவே முடியாது. எத்தனை 1000 வருஷம் அவங்க அந்த கட்சியிலிருந்து கத்துனாலும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாது. அப்போ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற நோக்கம் உண்மையாக இருந்துச்சுன்னா முதல்ல இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை சட்ட ரீதியாகவோ இல்லை மக்கள் போராட்டத்தின் மூலியமாகவோ நம்ம தகர் தெரியும். இது இருக்கக்கூடாது, இந்த சிஸ்டம் இருக்கக்கூடாது, பேலட் சிஸ்டத்துக்கு வரணும். அந்த பேலட் சிஸ்டத்தை இந்த தேர்தலில் இது சாத்தியப்படுமான்னு தெரியல, ஏன்னா நேரம் இல்லை அந்த அளவுக்கு. ஆனால் அடுத்த தேர்தலில் நாச்சு பேலட் சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த இயக்கங்கள் புதுசாக வளர்ந்து வரக்கூடிய இயக்கங்கள் புதிய இயக்கங்கள் போராடணும்.